அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் வேண்டிய துவா செய்துட்டு தொடங்குதேன். ஒரு புரோட்டா தான் பண்ண போகிறேன். மைதா வச்சு தான் புரோட்டா பண்ணுவோம். இது கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி புரோட்டா செய்யணும்னு காமிக்கிறேன். அதுக்கு 4 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன், 200 கிராம் கப்பு. அதில் 4 டீஸ்பூனு பால் பொடி போட்டிருக்கேன், 4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 4 டீஸ்பூனு சீனி போட்டிருக்கேன். சீனி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பால் பொடிக்கு பகரம் பாலும் ஊற்றிக்கிடலாம். தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 கப்பு வெஜிடபிள் ஆயில் வச்சுருக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில். அதையும் ஊற்றி நல்லா, தேங்காய் எண்ணெய் ஊற்றாதீங்க, முறுமுறுன்னு ஆயிரும் புரோட்டா. சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி, ஏகதேசம் நான் ஒரு 2.5 கப்பு தண்ணி ஊற்றுனேன். ஊற்றி நல்லா பிசைஞ்செடுக்கணும். பிசைஞ்செடுக்கணும்னு சொன்னால் நல்லா சாஃப்டாகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது பிசையணும். பிசைஞ்சு நல்ல ஒரு டோவாக்கி எடுக்கணும். ஒரே அடிக்கு பிசைஞ்சிக்கிட்டே இருக்காதிங்க, கொஞ்சம் நேரம் பிசையணும், ஒரு 10 நிமிஷம் வைக்கணும், அப்புறம் திருப்பி பிசையணும். அப்படி பிசைஞ்சால் நல்ல சீக்கிரமாக இந்த மாதிரி நல்ல ஒரு டோவாட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே 1/4 டீஸ்பூனு எண்ணெயை தேய்ச்சி ஒரு மணி நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு பார்ப்போம். மூடி வச்சாச்சு, 1 மணி நேரம் கழித்து பார்ப்போம். 1 மணி நேரம் கழித்து பார்த்தா இப்படி இருக்கும். நல்லா விரைவி கொடுங்க. ஊறுக்காய் கூட நல்லா சேர்த்து விரைவிட்டு 2 பாகமாக முதல்ல பிரிச்சுருவோம். பெரிய உருண்டையாக இருக்குது இல்லையா, அதனால் பாகமாக பிரிச்சுட்டு கொஞ்சம் நீளமாக உருட்டிக்கிடணும். இதை பாதி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு இதை நல்லா நீளமாட்டு, உருண்டை பிடிக்க அளவுக்கு நீளமாட்டு உருட்டி எடுப்போம். உருட்டி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ணி ஒவ்வொரு புரோட்டாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, உங்கள் என்ன சைஸ் வேணுமோ அது. நான் சின்னதாக தான் போட்டேன், ரொம்ப சின்னதாக தான் போட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி நல்லா உருட்டணும். நல்லா உருட்டி வெடிப்பு இல்லாமல் உருட்டி வைக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இனி நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டி ஒரு சைடில் அடுக்கி வைப்போம். மொத்தமாட்டு இதை முதல்ல பண்ணிவிட்டு மறுபடியும் அது பாதி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து உருட்டி நல்லா டோவாக்கி எடுத்துருவோம். இதுவும் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி உருண்டி இந்த சைஸ் நான் போட்டிருக்கேன். இதில் பெருசாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். ஹெல்த்தியான ஒரு புரோட்டா இது, ரொம்ப ஆயிலெலாம் கிடையாது. மேலே லைட்டாக ஒரு ப்ரஷில் கொஞ்சம் ஆயில் தொட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிடுவோம். தேய்ச்சிட்டு ஒரு டவல் போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 5-10 நிமிஷம் இருக்கட்டும். மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு திருப்பி எடுத்து இந்த உருண்டையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம எப்படி புரோட்டா வீசினோமோ அதே மாதிரி தான். புரோட்டா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குதேன் பாருங்கள். அதே போல் தான் நல்லா தட்டிட்டு கொஞ்சம் தட்டணும். தட்டிட்டு நல்லா பரத்தின வீசணுங்கிற தேவையெல்லாம் இல்லை, நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணால் போதும். எனக்கும் வீச தெரியாது, நான் வந்து பரத்தி தான் எப்போவுமே பண்ணுவேன், சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா பரத்திட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிடுங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி சுருக்கி பிடிச்சா போதும். இதுதான் லேயராட்டு வரும். சுருக்கி பிடிச்சிட்டு சுற்றி வச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இதையும் சுற்றி ஒரு 10 நிமிஷம் வைக்க முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா உடனே. இது மைதா மாவு இல்லை, கோதுமை மாவு தான், அதனால் சீக்கிரமாக பறந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி எல்லாத்தையும் பறத்தி எடுத்துருவோம். நல்லா சுற்றி சுற்றி, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. கோதுமை புரோட்டாயும் சரி, மைதா புரோட்டாயும் சரி, எல்லாமே செய்தால் ஈஸியாக தான் இருக்கும். லேசாக எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி சுருக்கிட்டு 2 அடி அடிச்சுட்டு அப்படியே சுற்றி வச்சுருங்க. சுற்றி இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் நல்லது. டைம் இல்லைன்னா 10 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி உடனே ஒரு பக்கத்துலேருந்து நீங்கள் வைக்கும்போதே 1/2 மணி நேரம் ஆயிரும். அவ்வளோ சுட்டு பரத்தி சுற்றி வைக்கும்போது 1/2 மணிக்கு 1/4 மணிக்கு ஆகிடும். அப்படி வரும்போது ஃபஸ்ட்லேருந்து தொடங்கணும். ஃபஸ்ட்டில் யாதை நம்ம சுற்றி வச்சோமோ அதுலேருந்து தொடங்கி சுட ஆரம்பிக்கணும். அப்படி ஒவ்வொன்றையும் சுற்ற வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ ஒரு 10 புரோட்டா முதல்ல நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணி வச்சதை எடுத்திருக்கேன். எடுத்து இதை பரத்திடுவோம். பரத்தி நல்லா ஒரு புரோட்டா சைஸ், ரொம்ப பெரிய மாவு கிடையாது, சின்ன உருண்டை தான். அதனால் சின்ன புரோட்டாயாக தான் நான் ஒரு சின்ன சைஸ் புரோட்டாவாக தான் பரத்திருக்கேன். இது கையில் பறந்து வராது, நம்ம மைதா மாவு புரோட்டா மாதிரி கட்டை வச்சு தான் பரத்தணும். பரத்தி ஒரு 4 புரோட்டா பரத்தி போடுங்க. போட்டுட்டு சுட ஆரம்பிக்க வேண்டியதுதான். சொல்லப்போனால் இதில் நெய்யோ எதுவுமே கிடையாது. அந்த புரோட்டாலாம் நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி தான் சுட்டோம், மைதா புரோட்டாவில். ஆனால் இதில் அதெல்லாம் கிடையாது, வெறும் வெஜிடபிள் ஆயில் தான். ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யலாம். ஒரு இரும்பு கல் அடுப்பில் போட்டிருக்கேன், அதில் 1/2 டீஸ்பூனு எண்ணெய் முதல்ல ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு புரோட்டாவை போட்டுருவோம். பருத்தி வச்சுருந்த புரோட்டாவை போட்டுடலாம்.
புரோட்டாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த புரோட்டாவில் நான் மியூசிக் போட்டு தான் பண்ணியிருந்தேன், வாய்ஸ் கொடுக்கல. ஒரு தடவை போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு எடுத்துடணும். சும்மா புரட்டி புரட்டி போட்டு புரோட்டா பதத்தினீங்கன்னா ஹார்ட் ஆயிரும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும், புரோட்டாயை போடணும், போட்டுட்டு அது ஒரு பக்கம் வேக வர வெயிட் பண்ணணும், திருப்பி போடணும். அந்த பக்கம் வெந்தவொன்னே அப்படியே எடுத்துடணும், திருப்பி மறைச்சி போட்டு பார்க்கலாம், பார்த்துட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்படி நீங்கள் புரோட்டா சுட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாயிருங்க. திருப்பி 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 சப்பாத்தி மாதிரி போட்டு போட்டு எடுத்தோம்னா ஹார்ட் ஆயிரும். ரெண்டு மூணு புரோட்டாவாக சேர்ந்து ரொம்ப அடிக்கக்கூடாது, மைதா புரோட்டா மாதிரி லைட்டாக தட்டி கொடுக்கணும். லேசாக தட்டின பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட்டு, செம டேஸ்ட்டாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் செய்து பாருங்கள், நல்ல ஒரு வீடியோ இது. கோதுமையில் புரோட்டா ரொம்ப ஈஸியாக செய்துடலாம், நல்ல டேஸ்டியும் கூட. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் செய்து பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல்ல பார்க்காலோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு ஆலிமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.